பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஹலோ உங்களுடன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம், அது குறித்து தான் பார்க்க போறோம். சென்னை அண்ணா நகரில் இயங்கி வரும் கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமி தான். ஐஏஎஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்ற பயிற்சி எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. இன்னைக்கு அந்த இடத்துல படிச்சுட்டு துணை ஆட்சியரா வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கிற திரு வி பி ஜெகதீஸ்வரன் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்கிட்ட நம்ம வந்து சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேயர்கள் சார்பாக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். புதுசா பாக்குற நேயர்களுக்காக போட்டி தேர்வுக்கு எப்படி தயார்படுத்திக்கணும், அதுக்கு வந்து கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமி என்ன அளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட 5 வருஷமா இந்த அகாடமி ரன் ஆயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. பெனோசஃபைன், அப்புறம் தமிழக அளவில் முதலிடம் பிடித்த பிரதாப் ஐஏஎஸ், மணிகண்டன் ஐஏஎஸ், தமிழ் வழி ஃபுல்லாக தமிழ் வழியில் படித்த ஐஏஎஸ், இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஊர்லேயும், கிராமப்புறத்துலேயும், ஈவன் அர்பன் ஏரியாவில் கூட அந்த அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும், ஈவன் செகண்ட் இயர் சிட்டிஸில் கூட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். உனக்குள் ஒரு ஐஏஎஸ் என்ற ப்ரோக்ராம் மூலமாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஃபஸ்ட் அவங்கள படிக்க எடுத்துகிட்டு வரோம், படித்து அவங்கள உருவாக்குறோம். இதில் உருவாக்குனதில் இந்த ரிசல்ட்ஸ் தான் எங்களோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் நானும் அகில இந்திய அளவில் இந்திய வனப்பணி தேர்வில் 78வது இடமும், அட் த சேம் டைம் நம்ம குரூப் ஒன் எக்ஸாமில் டிஎன்பிசி லெவலில் நடந்த எக்ஸாமில் 6th rank பிடிச்சி துணையாட்சியராகவும் தேர்வு பெற்றுள்ளேன். வாழ்த்துக்கள். இப்போ வந்து இந்த ஐஏஎஸ் ஐஏஎஸ் மாதிரி கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸில் இன்னும் எத்தனை பிரிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எஸ், யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 24 சர்வீசஸ்க்கு 24-25 இந்த ரேஞ்சஸில் இருக்க அந்த எண்ணிக்கையில் சர்வீஸ் அலாட் பண்ணுவாங்க. இது யூபிஎஸ்சி நடத்துகிற முதன்மை தேர்வு, இதுதான் மதர் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. அதை தவிர்த்து நம்மளுக்கு சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மத்திய ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், அந்த அதுக்கும் தனியாக யூபிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ், இது யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ். அதை தவிர்த்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1600 வேகன்சி வரைக்கும் இப்போ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அக்டோபரில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த மாதிரி பல போட்டித் தேர்வுகள் இருக்குது. எல்லாத்துக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா ஒரே சப்ஜெக்ட் தான். நம்ம யூபிஎஸ்சி சப்ஜெக்ட் யூபிஎஸ்சிக்குன்னு மட்டும் படித்தா போதும், எல்லாத்தையும் நம்ம கிராக் பண்ணிடலாம் ஈஸியாக. அந்த பேசிக்ஸ் அதான். ஓகே, இப்போ வந்து ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னாலே வந்து ஒரு ஹையர் ரேங்க் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு மித் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்துட்டு வரும்போது மணிகண்டன் ஆகட்டும், இதை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கிற நீங்கள் ஆகட்டும், இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை, அவர் முயற்சி இருந்தால் நல்லா வரலாம் அப்படின்றது வந்து ஒரு உண்மையாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஐஏஎஸ் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது எப்போலேருந்து அவங்களோட பயிற்சியை தொடங்கணும்னு சொல்லுங்கள். அந்த மித்து ஒன்றும் இல்லைங்க. அதாவது நம்ம ஸ்கூல் லெவலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்குன்ற அவசியமே கண்டிப்பாக கிடையாது. என்னோட கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூலில் 10th வந்து ஜஸ்ட் 70% தான், 12th எயிட்டி பர்சன்டேஜ் தான் எடுத்திருந்தேன். பெரிய லெவலில் ஒன்றும் கவர்மெண்ட் காலேஜஸில் ஒன்றும் படிக்கல, சாதாரண ஒரு ப்ரைவேட் காலேஜ் தான் படித்து வந்தேன். ஈவன் இப்போது ரீசெண்டாக சக்ஸஸ் ஆகிறவங்க எல்லாமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் சக்ஸஸ் ஆகிறாங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு டிசிப்ளினாக ஒன்ஸ் நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸுக்கு படிக்க வந்தோடனே அந்த சிலபஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி டிசிப்ளினாக சிலபஸ் ஓரியன்டாக படித்தாலே தாராளமாக போதுமானது, கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டீங்க, இந்த ரூரல் கிராமப்புற மாணவர்கள் எப்படி இதில் கிராக் பண்ணுறதுன்னு அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. கிராமப்புறத்துலேருந்து வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த டெடிக்கேஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈவன் நான் ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்பவே தெரியுது, டெடிக்கேஷன் லெவல், சின்சியாரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ரெண்டு மட்டும் தான் போதுங்க, ஹார்ட் ஒர்க், சின்சியாரிட்டி இருந்தால் கண்டிப்பாக போதும், இந்த எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஐஏஎஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் எப்படி எங்கே பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க, எப்படி வந்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா ஒரு துணை ஆட்சியரா வந்திருக்கீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே தேனி மாவட்டம் ஜி கல்லுப்பட்டின்ற கிராமம். படித்தது தேனி மாவட்டம் தேனி கமவார் சங்கம் மெட்ரிகுலேஷன் பள்ளியில தான் படித்தேன். 10th வரைக்கும் அங்கே படிச்சுட்டு 11th 12th ஐடியல் மேல்நிலை பள்ளியில் அந்தியூர் ஈரோட்ல படித்தேன். படிச்சு முடிச்சு என்னோட கல்லூரி வந்துட்டு கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சென்னை காரப்பாக்கம்ல தான் படித்தேன். அப்புறம் நான் வந்து எம்டெக் பட்டதாரி, எம்டெக் அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல முடித்தேன். இது முடிச்சுட்டு 2014 இந்த சிவில் சர்வீஸ் தேர்வுக்காக படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்ததுலேருந்து குரூப் 2 தேர்வு ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணேன். குரூப் 2 தேர்வு கிளியர் பண்ண அடுத்து கொஞ்ச நாளில் குரூப் 1 மெயின் தேர்வு எழுதி நேர்முக தேர்வு வரைக்கும் சென்றேன். அதில் என்னால் கிராக் பண்ண முடியல. அடுத்து ஐஎஃப்எஸ் தேர்வு எழுதி வெற்றி பெற்றேன். அகெயின் குரூப் 1 6வது இடம் பெற்று துணையாட்சியராக தேர்வு பெற்றேன். இது ஏன் சொல்கிறேன்னா என்னோட அந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், என்ன மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், ஒரு எடுத்தோடனையும் மேல் படிக்க போக முடியல,
கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எனக்கு. அது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோட ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக. நிறைய பேருக்கு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் இருக்கிறதும் வந்து ஒரு காரணமாக இருக்குது. அவங்களுடைய கனவுகள் வந்து கனவுகளாகவே இருக்குது இன்னி வரைக்குமே. இப்போ வந்து இதில் ப்ரீலிமினரி, மெயின் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா அது எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த தேர்வு நடக்கும். ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா மே மாதம் அல்லது ஜூன் மாதம் தேர்வு நடக்கும். பட் நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபிப்ரவரியில் வரும். நோட்டிஃபிகேஷன் ஃபிப்ரவரியில் வரும். மார்ச் மாதத்துக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிடணும். தேர்வு வந்து ஜூன் மாதம் அல்லது மே மாதம் நடக்கும். அது டிபெண்ட் அப்பான் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன், இதெல்லாம் பார்த்து அந்த மே மாதம் அல்லது ஜூனில் தான் நடக்கும். ஜூனில் வந்து ப்ரிலிமினரி தேர்வு நடக்கும். அடுத்து ஒரு 4 மாதம் கழித்து அக்டோபரில் அல்லது நவம்பர் ஸ்டார்டிங்கில் மெயின் தேர்வு நடக்கும். அடுத்து ஒரு 2-3 மாதம் கழித்து கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா பிப்ரவரி, மே, மார்ச் இதில் வந்துட்டு நேர்முக தேர்வு நடக்கும். இது 1 இயர் சர்க்கிள். ஒரு தேர்வு முடிக்க இந்த சைக்கிள் முடிக்க 1 இயர் ஆகும். ஒவ்வொரு வருஷமும் இந்த தேர்வுகள் யூபிஎஸ்சி போர்டுலேருந்து ரிலீஸ் பண்ணி தேர்வு நடத்திட்டு தான் இருக்காங்க. அதே போல் டிஎன்பிஎஸ்சியும் அதே மாதிரி தான். இந்த சைக்கிள் தான் ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ. ஓகே, இந்த மாதிரி. இப்போ ப்ரிலிமினரி வந்து என்ன சப்ஜெக்டில் இருக்கும்னு சொல்லுங்கள். ப்ரிலிமினரி பார்த்தீங்கன்னா பேசிக் சப்ஜெக்ட்ஸுங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக், அதோட சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ். இல்லை அவங்க தமிழ் எழுதலாமா இல்லை இங்கிலீஷில் எழுதணுமா? ஏதாவது ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் கேள்வி வந்து ரெண்டே லாங்குவேஜ் தான் இருக்கும். ஒன்று ஹிந்தி, இன்னொன்று இங்கிலீஷ். இதில் நம்ம கண்டிப்பாக இங்கிலீஷ் நாலேஜ் பேசிக்ஸாக கண்டிப்பாக வேணும். நம்ம மெயின்ஸ் கூட ஃபுல்லாக தமிழில் எழுதிடலாம், பட் ப்ரிலிமினரிக்கு இங்கிலீஷ் பேசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த தேர்வை வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ அந்த இங்கிலீஷ் நாலேஜ் வேணும் அப்படின்ற போது என்சிஇஆர்டி புக்ஸை தான் படிக்க சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட் போர்டில் வர 6th to 12th standard புக்குக்கும் என்சிஇஆர்டி புக்குக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ், இங்கிலீஷ் நாலேஜ் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு என்சிஆர்டி புத்தகத்தில் ஃபுல்லாக படித்தா போதும். ஃபுல்லாக அதில் ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கும், அதனால் அதை நம்ம படித்து கிராஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, இன்னொன்று நம்ம இங்கிலீஷை நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாம். தி ஹிந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை தினமும் ஒரு 2 hours நம்ம படிக்கிற காலகட்டங்களில் ஒரு 2 hours to 3 hours ரீட் பண்ணாலே நம்மளை அறியாமலே நம்மளால் அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில் ஈஸியாக வளர்ந்துட்டுருக்கும் நம்மளை அறியாமலே. இது இந்த ஹிந்து ஹிந்து பேப்பர் படித்தாலே போதும், தாராளமாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் வளர்ந்துடும் நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வந்து அலாட் பண்ணணும், அதாவது ஹிந்து பேப்பர் படிக்கிறதுக்கும் சரி, ஒரு பர்டிகுலராக மேகசின் படிக்கிறதுக்கும் சரி, இல்லை லைப்ரரி போய் வந்து ஏதாவது புக்ஸ் ரெஃபர் பண்ணணுமா? நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு தயாராகணும் அப்படின்னாலே இந்த புக்கை அவங்க கம்பல்சரியாக படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது புக்ஸ் இருக்கா? நிச்சயமாக இருக்கு. மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு சில புக்ஸ், ஒவ்வொரு பாடங்களுக்கும் ஒரு சில புக்ஸ் ரொம்ப ஸ்டாண்டர்டாக ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் பேர் ஒரு புக்குக்கும் பேர் கூட சொல்லிடுறேன். இந்தியன் பாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த்னு ஒரு புக்கு, ரொம்ப மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான புத்தகம். அதே மாதிரி இந்தியன் எக்கனாமிக்கு சங்கர் கணேஷ் ஐஆர்எஸ்ஆர் அவர்கள் எழுதின புத்தகம், போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே இருக்குது இந்த புத்தகம். இந்தியன் பாலிட்டியுமே இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்குது. என்விரான்மெண்ட் புத்தகம் விசார்ட் பப்ளிகேஷன்ஸில் வந்து ரொம்ப ஃபேமஸான புத்தகம், அது ரொம்ப மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான புத்தகம். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ஸ், 11th and 12th என்சிஆர்டி புக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் என்னென்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்டேட் போர்ட் புக்கே, ஈவன் டெல்லியில் கூட நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்கே படிக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க துர்கான்ட்டு. வணக்கம், ஹலோ, உங்களுடன் சொல்லுங்க, லைனில் இருக்கீங்க மேடம், பேசுங்க. ஹலோ, ஹலோ, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, சார் இருக்காங்க, உங்கள் கேள்வி கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க மேடம். லைனில் இருக்கீங்க, பேசுங்க துர்கா. ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சு. இப்போ குரூப் 1 அப்படின்ற ஒரு மெயின் பேப்பருக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லுங்க. குரூப் 1 மீன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 பேப்பர் இருக்கும், பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. பேப்பர் 1 மேஜராக ஹிஸ்ட்ரி, பேப்பர் 1 பாலிட்டி, மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக், இதுதான் மேஜர் பார்ட்டு. பேப்பர் 2 ஹிஸ்ட்ரி, லாங்குவேஜ் பேப்பர், ஒரு 20-30 marks இங்கிலீஷ் ஆர் தமிழ் லாங்குவேஜ் இருக்கும். அதை தவிர்த்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சென்டர், அதாவது ஒரு விஏஓட வேலைகள் எப்படி இருக்கும், ஒரு ஆர்ஐயோட வேலை என்ன, ஒரு தாசில்தாரோட வேலை என்ன, ஒரு ஆர்டிஓ டெபுட்டி கலெக்டரோட வேலை என்ன, ஒரு கலெக்டரோட வேலை என்ன, இந்த மாதிரி அவங்களோட ஃபியூச்சர்ஸை பற்றி நம்ம படிக்கிறது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட். பேப்பர் 3 பார்த்துக்கிட்டிங்கன்னா மேஜராக நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் கடைசியாக சோசியல் இஷ்யூஸ், நம்ம சமூகத்தில் நடக்கிற சில முக்கிய பிரச்சனைகள் பற்றி இருக்கும். இதுதான் 3 பேப்பரோட சாராம்சம். இதில் ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒவ்வொரு மெட்டீரியல் இருக்குங்க, ஒவ்வொரு புக்குக்கு இருக்குது. இந்தியன் பாலிட்டிக் நான் சொன்ன மாதிரி லக்ஷ்மிகாந்த் புத்தகம் தாராளமாக படித்தாலே எந்த கேள்வி கேட்டாலும் எழுதிடலாம் இந்தியன் பாலிட்டிக்கு. ஹிஸ்ட்ரிக்கு அதே மாதிரி தான், நம்மளோட 12th and 11th ஸ்டேட் போர்ட் புக்கு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்கு படித்தாலே எந்த கேள்வி கேட்டாலும் எழுதிடலாம்.
அகெயின் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்டுக்கு மார்க்கெட்டில் மெட்டீரியல் இருக்குது, விசார்டில் இருக்குது, என்ஐடி பப்ளிகேஷன்ஸ் ஒன்று இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு படிக்கிறதுக்கு நம்மளுக்கு நம்மளோட கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியை கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு பேப்பருக்குமே கம்பைல்டாக நோட்ஸ் வச்சு 40 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிலேயே 40 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நாகாலாந்துலேருந்து துர்கான்னு ஒரு நேர் லைனில் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, உங்களுடன் சொல்லுங்கள், லைனில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம், லைன்ல இருக்கீங்க, சார் இருக்காங்க, கேள்வி கேளுங்க. மேம், நான் வந்து கணவர் சார் கேட்கணும்னு ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க மேடம். என்னோட கணவர் வந்து ஆர்மியில ஒர்க் பண்றாங்க. ஓகே. ஆஃப்டர் ரிட்டையர்மென்ட் வந்து என்ன எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணேன். நிச்சயமா நிச்சயமா மேடம், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அப்புறம் நீங்கள் டிஎன்பிசி, நீங்கள் தமிழ்நாடு அளவில் எழுதணும்னா டிஎன்பிசி தேர்வில் குரூப் 2A என்ற ஒரு தேர்வு இருக்குது. அதுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. ஓகே. அதுக்கு பொறுத்த வரைக்கும் ஈவன் ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு செப்பரேட் கோட்டா கூட இருக்குது, ரிசர்வேஷன் இருக்குது. நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சுட்டு ஜெயிலே இருக்காங்க. ஓகே. இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. இப்போ இது சார்ந்த துறையில் ஏதாவது எக்ஸாம் எழுதணும், என்ன எக்ஸாம் எழுதணும், என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் டிவியில் பார்த்துக்கிறேன். நிச்சயமாக நம்ம டிஎன்பிசி தேர்வில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்மளோட எஸ்எஸ்பி ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்ட்லேயும் இந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் ரெக்யூட்மெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், எஸ்எஸ்பி வேற எஸ்எஸ்சி வேற, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லையும் கிட்டத்தட்ட 15 வேலைகளுக்காக அங்கே தேர்வு நடத்துகிறாங்க எஸ்எஸ்சி எக்ஸாமில். அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கணவர் அதெல்லாம் எழுதலாம்னு நினைக்கிறேன். அதோட சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளோட ஹிந்து நியூஸ் பேப்பரோ அல்லது நம்மளோட மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோ இல்லைன்னா எங்களோட மொபைல் ஆப் கூட இருக்கு, கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மொபைல் அப்ளிகேஷன் கூட இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு தினமும் நியூஸ் அப்டேட் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். தினமும் காலையில் 7 மணிக்கு நியூஸ் அப்டேட் வித் கொஸ்டின்ஸோட சேர்ந்து வந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அப்புறம் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ண முடியாது, ஆன்லைன் கிளாஸஸ் ஏதாவது இருக்குங்களா? ஆன்லைன் கிளாஸஸ் நிச்சயமாக இருக்குது. நம்மளோட அகாடமியில் இன்னும் லான்ச் பண்ணலை, பட் நம்மளோட கிளாஸ் நடக்கிற வீடியோஸாக லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன் கிளாஸ்னு பர்டிகுலரான போடலை. ஒன்ஸ் உங்களுக்கு எதுவும் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால், ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்கும் சந்தேகம்னு கேட்டால், இந்த கீழே வர டோல் நம்பரை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. உங்கள் அழைப்புக்கு மிக்க நன்றி மேடம். இப்போ கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமியோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் டிஸ்பிளேல வரும், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, S48 20th Street 6th Avenue, அண்ணா நகர், சென்னை. ஃபோன் நம்பர் 9444227273. நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து குரூப் 1 மெயின்க்கு ஆப்ஷனல் பேப்பர்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லு. இல்லைங்க, குரூப் 1 மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் பேப்பர் எதுவும் இல்லை. இந்த சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா நம்ம யூபிஎஸ்சியில் மெயின் தேர்வில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு ஆப்ஷனல் விருப்பப்பான கண்டிப்பாக எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு ஆப்ஷனுக்கு 2 பேப்பர், ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாகிரபி பேப்பர் 1, ஜியாகிரபி பேப்பர் 2 இருந்துச்சு. பட் நம்ம டிஎன்பிசி குரூப் 1 பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஷனல் பேப்பர் எதுவும் கிடையாது, ஒன்லி ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட இந்த எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் அந்த லெவலில் வரவங்க மட்டும் அப்படி கிடையாது, ஒரு முயற்சி வேணும். அதே மாதிரி வந்து NCERT புக்ஸ் வந்து கொஞ்சம் தரவா பண்ணணும், ஹிந்து பேப்பரை கொஞ்சம் டெய்லி ஒரு 2 hours படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதை எப்படி டவுன்லோட் பண்றது, அது என்ன மாதிரியான டெஸ்ட் இருக்கும் அதுல அப்படின்றத மக்களுக்கு சொல்லுங்க. பிளே ஸ்டோர்ல கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமின்னு டைப் பண்ணாலே அந்த மொபைல் செயலியை டவுன்லோட் பண்ணிடலாம். அது பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லாகின், நம்ம மொபைல் நம்பர் வச்சு மட்டும் ஈஸியாக லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்ணிட்டு தினமும் காலையில் 7 மணிக்கு நியூஸ் அப்டேட் பண்ணிடுவோம். அன்னைக்கு வர நியூஸ் பேப்பரை படித்து தினமும் காலையில் 7 மணிக்குள்ளே நியூஸஸ் அப்டேட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹிந்து பேப்பரில் இருந்தே ஒரு 10 கேள்வி எடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் எப்படி வருது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக அந்த 10 கேள்வி கொடுக்குறோம். அது ரொம்ப அவங்களுக்கு இன்னும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன படிக்கிறோம், படித்தது சரியா அப்படின்னு அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம வந்து உங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணால் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் மலேசியாலேருந்து ஒரு காலர் லைனில் வந்திருக்காங்க. வணக்கம், ஹலோ, உங்களுடன் சொல்லுங்கள், லைனில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, சார், இது வந்து கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம் நிகழ்ச்சி, சார் உங்களுக்கு என்ன சந்தேகம்? நீங்கள் வந்து அந்த இல்லீங்க சார், அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு, அடுத்த வாரம் தொடர்பு கொள்ளுங்கள்.
நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ குரூப் ஒன் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பர்சனலா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. குரூப் ஒன் இன்டர்வியூ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப அதிக நேரம் நடந்துச்சுங்க, ஒரு 50 மினிட்ஸ் நடந்துச்சு. கிட்டத்தட்ட எல்லா ஏரியாவும் டச் பண்ணாங்க எனக்கு. என்னோட ப்ரொஃபைல்லேருந்து, என்னோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆரம்பித்தாங்க. நேட்டிவில் ஆரம்பித்து என்னோட நேட்டிவில் என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டாங்க. அதுலேருந்து ஆரம்பித்து கொடைக்கானல் மலைகள் பற்றி கேட்டாங்க. நெக்ஸ்ட் என்னோட படிப்பு, என்னோட எம்டெக் படிப்புலேருந்து சில கேள்விகள் கேட்டாங்க. ரொம்ப ஃபேக்ட் ஓரியன்ட், கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீசன்ட் இஷ்யூஸ், பொலிட்டிக்கல் இஷ்யூ பற்றி கேட்டாங்க. இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூ பற்றி உங்களோட கருத்து என்னென்னு கேட்டாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட நெடுவாசல் அந்த இஷ்யூ கேட்டாங்க. அகெயின் கடலூரில் இருக்க அந்த ஓஎன்ஜிசி பிளான் பற்றி கேட்டாங்க. இந்த மாதிரி ஓவராலாக ஒரு ஜென்ரல் இஷ்யூஸ் தான் எனக்கு நிறைய இஷ்யூ பேஸ்ட் கொஸ்டின் தான் கேட்டாங்க. இந்த இஷ்யூ பேஸ்ட் கொஸ்டின் ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுனா, அந்த இஷ்யூலேருந்து நம்மளோட பாயிண்ட்டை நம்ம எப்படிப்பட்டவங்க ஈஸியாக அவங்க அனலைஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு இஷ்யூ என்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதை வந்து நான் வந்து ஃபுல்லாகவே தவிர்க்க முடியாது. நான் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் இதில் போகிறேன்னா ஃபுல்லாகவே தவிர்க்க முடியாது. இந்த இஷ்யூக்கு வந்துட்டு என்னோட தீர்வு எப்படி இருக்கும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ், உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றேன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அது மட்டும் இல்லாம சிச்சுவேஷன் பேஸ்ட் குவெஸ்டின்ஸ் கேட்டாங்க. நீங்க ஒரு டெபுட்டி கலெக்டரா இருக்கீங்க, ஒரு ஏரியால ஒரு கலவரம் ஆச்சு, கலவரம் ஆகுது, உங்களோட இமிடியட் ரெஸ்பான்ஸ் என்ன, இந்த மாதிரி சிச்சுவேஷன் பேஸ்ட் குவெஸ்டின்ஸ் நிறைய கேட்டாங்க. சென்னையில இருந்து ஒரு கால லைன்ல வந்திருக்காங்க, பார்த்து வந்தலாம். வணக்கம், ஹலோ, உங்களுடன் சொல்லுங்க, லைன்ல இருக்கீங்க செந்தில். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். சார் இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், அதாவது நீங்க படிக்க ஆரம்பிக்கிறப்போ உங்களோட தோல்விக்கு காரணம் என்னன்னு சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு எக்ஸாமுக்கு, எந்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கிறப்போ சில பேசிக்ஸான விஷயத்த ஃபர்ஸ்ட் படிச்சிடணும். ஒரு 6 மாசமாவது இந்த எக்ஸாமுக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிற ஆரம்ப காலகட்டத்தில் இந்த எக்ஸாமுக்குன்னு ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ ஒதுக்கி சில பேசிக்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக படித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போகலாம். ஒரு வேலை வேலைக்கு போய்கிட்டே படிச்சிடறாருந்தா அவரோட அந்த தோல்விக்கு காரணமாக இருந்திருக்கலாம். ரெண்டாவது, படிக்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக ரொம்ப டீப்பாக படிக்கணும். ஏன்னா இப்போ இருக்க காம்படிஷன் லெவலாக ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படின்றப்போ 200 கேள்விக்கு 180 கேள்வி அடித்தா தான் நம்ம பாஸ்ன்ற சூழ்நிலை இருக்கிறப்போ ஒரு 1 வருஷமாவது இந்த தேர்வுக்குன்னு கண்டிப்பாக படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ணுற சுச்சுவேஷன் இப்போ இருக்குது. நிச்சயமாக உங்களோட என்னோடய அட்வைஸ் உங்களுக்கு என்னென்னா, பேசிக் சப்ஜெக்ட்ஸை, பேசிக்ஸ் புக்கை, நிறைய மெட்டீரியலை தேடாமல் பேசிக்ஸான புக்ஸ் எடுத்து படிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலையிலேயோ இதுலையோ கன்யூ பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்கள் அழைப்புக்கு மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து நீங்கள் துணை ஆட்சியராக இப்போ இருக்கீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வரும். ஸோ உங்களுடைய ட்ரீம்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஏதாவது மக்கள் சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தேர்வு எழுதலாம் அப்படின்றது தான் இப்போ வரக்கூடியவங்க எல்லாமே நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரியான சேவைகள் செய்யலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க? நான் சமீபத்தில் இந்திய வனப்பள்ளியிலும் தேர்வானேன், துணை ஆச்சரியரும் தேர்வானேன். என்னோட ஆப்ஷனே வந்து துணை ஆச்சரியர் நான் தேர்ந்தெடுக்கிறேன். அந்த நீங்கள் அந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். ஏன் துணை ஆச்சரியர் எடுத்தேன்னா, துணை ஆச்சரியர் வந்து டைரக்ட் பப்ளிக் கான்டாக்ட் அதிகமாக இருக்கும். இந்திய வனப்பணியில் கூட எனக்கு டைரக்ட் பப்ளிக் கான்டாக்ட் அதிகமாக இருக்குது, துணை ஆச்சரியரில் தான். ஒரு 22 23 வயசில் இந்த ஹையஸ்ட் போஸ்ட் அட்டன் பண்ண முடியும்னா இந்த எக்ஸாமால் மட்டும்தான் முடியும். ஒரு துணை ஆச்சரியர்னா எனக்கு கிட்டத்தட்ட 1000 crores ஒரு ஃபண்டும் கொடுப்பாங்க, எனக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து மக்களுக்காக சேவை பண்ண சொல்கிறாங்க. எனக்கு அந்த பவர் அத்தாரிட்டியும் கொடுக்குறாங்க, மணியும் கொடுக்குறாங்க. இதை ரெண்டை வச்சு நம்மளோட வேலைகளை இருக்கிற வேலைகளை பயிலாம் சட்டப்படி பண்ணாலே மக்களுக்கு எல்லா சேவையும் போய் சேரும் தான் என்னோட கருத்து. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இப்போது துணை ஆட்சியராக இருக்கீங்க? நான் இப்போ ட்ரெயினிங்கில் இருக்கேன். ஒரு 2 மாதங்களில் எந்த மாவட்டம் தெரியும். ஓகே, நீங்கள் வந்து கிங்மேக்கர் சையாஸ் அகாடமியில் ஒரு ட்ரெயினராக இருக்கீங்கல்ல. இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க படிக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்கள எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் கொடுக்குறீங்க? எஸ், இப்போதைக்கு நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் லான்ச் பண்ணல, பட் இந்த கிளாஸஸ் எடுக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் சிடியில் சேவ் பண்ணி வச்சுட்டு எங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து யாராவது கேட்டாங்கன்னா அந்த சிடியை ஃபுல்லாகவே நாங்கள் அப்படியே கொடுத்துட்றோம்.
ஈவன் மந்த்லி மந்த்லி கூட இந்த சீரீஸ் நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம். எங்கள் இதுலேருந்து கூட மலேசியாவில் ஒருத்தவங்க அங்கே வேலை பார்க்குற ஒருத்தவர் இங்கேருந்து எங்கள் அகாடமியில் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காரு. ஒரு சிடி அனுப்பிச்சிட்ருக்கோம் பை கொரியர் மூலமாக, வீடியோ சிடி அனுப்பிச்சிட்ருக்கோம். பட் ஆன்லைன் கிளாஸஸ் இன்னும் லான்ச் பண்ணலாம். இன்னும் ஒரு 2 மாதத்தில் ஆன்லைன் கிளாஸஸ் லான்ச் பண்ணலான் இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் லான்ச் பண்ணால் ஈவன் அவங்க அந்த சிடிக்காக கூட வெயிட் பண்ண தேவையில்ல, ஒரு வாரம் கூட வெயிட் பண்ண தேவையில்ல. ஆன்லைன்லேயே டேரெக்டாக அவங்க எங்கே இருந்தாலும் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த காலர் வந்துட்டாங்க. வணக்கம், ஹலோ, உங்களுடன் யார் எங்கே அழைக்கிறீங்க? குட் மார்னிங் சார், லைன்ல இருக்கீங்க சார், இருக்கங்க குவெஸ்டின் கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் பிரபு, சொல்லுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார் ப்ளீஸ். சார் வணக்கம், சார் சென்னையில கால் பண்றேங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, உங்க சந்தேகம் கேளுங்க. இல்ல, வால்யூம் கம்மி பண்ணிச்சுங்க. கேளுங்க. நான் சென்னையில ஒரு பிரைவேட் கம்பெனில கார்ப்பரேட் கம்பெனி வர்க் பண்றேன். ஓகே, சொல்லுங்க. ஏனா வந்து டெய்லி கோச்சிக்கலாம் கிளாஸ் போக முடியாது. ஒரு வேலைக்கு போய்கிட்டே படிக்கணும்ன்றது வந்துட்டு சாத்தியம் தான் இல்லைன்னு இல்லை, பட் அட்லீஸ்ட் ஒரு 3 மாசமாவது நீங்க வந்து முழு நேரமா 3 to 6 மாசமாவது முழு நேரமா இந்த தேர்வுக்கு படிக்கணும். ஏன்னா ஒரு பேசிக்ஸ் போடுறப்போ நம்ம 2 வேலையும் பண்ண முடியாது. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு பேசிக்ஸ் அந்த பேசிக்ஸ் போடுற வரைக்குமாவது அட்லீஸ்ட் ஒரு லாங் லீவோ ஏதாவது போட முடியுமா பாருங்க. அப்படியுமே முடியலாட்டி ஈவினிங் 5 to 8 கிளாஸஸ் இருக்கு, வீக்கெண்ட் கிளாஸஸ் மார்னிங் 7 to 8 வரைக்கும் இருக்கு, சாட்டர்டே சண்டே 2 நாள் ஃபுல்லா இருக்கு. இதை நீங்க வேணா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய அவென்யூஸ் இருக்கு. அதனால நீங்க படிக்கணும்னு நினைச்சதே பெரிய விஷயம், நீங்க நிச்சயமா படிக்கலாம். வேலை பார்த்துட்டு வேலை பார்க்கறது ஒரு தடையா இருக்காது. எனக்கு தெரிஞ்ச திரு அருண்மொழி ஐஏஎஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 7 வருஷமா வேலைக்கு போய்கிட்டே படிச்சு இந்த தடவை ஐஏஎஸ் தேர்வுல வெற்றி பெற்றாங்க. அது ஒரு பெரிய விஷயம். சோ வேலைக்கு போனா கூட கண்டிப்பா வந்து இந்த பயிற்சி முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை சொல்லியிருக்கீங்க. உங்கள் அழைப்புக்கு மிக்க நன்றி. இப்போ சார் நீங்க சொல்லுங்க, ஐஏஎஸ் படிக்கிறதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து கூட படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு உங்களுடைய அகாடமி அந்த இதில் நான் பார்த்தேன். ஸோ எந்த மாதிரி என்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எப்படிலாம் நீங்கள் கோச்சிங் கொடுக்குறீங்கன்னு சொல்லி. காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து அவங்க படிக்க ஆரம்பிக்கலாம் என்னோட கருத்து. ஏன்னா ஒரு இந்த எக்ஸாமோட மெச்சூரிட்டி அந்த லெவலில் இருக்கும், இந்த எக்ஸாமோட டிமாண்டே அந்த லெவலில் இருக்கும். அப்படின்றப்ப ஒரு 18 வயசு அந்த 20 வயசு வந்தால் தான் இந்த எக்ஸாம் என்ன டிமாண்ட் பண்ணுற அந்த மெச்சூரிட்டியை நம்ம அடைய முடியும். அதனால் நீங்கள் காலேஜ்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு செகண்ட் இயர்லேருந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் ஒரு 3 வருஷம் நல்லா ஸ்ட்ராங்காக பேசிக்ஸ் படித்து வச்சுட்டிங்கன்னா ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ட் 21 வயசுலேயே நீங்கள் ஃபஸ்ட் அட்டம் எழுதி ஈஸியாக கிளியர் பண்ணலாம். நான் உங்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு 22 வயசில் ஹையஸ்ட் பவர் அட்டெண்ட் பண்றது இந்த எக்ஸாம்ல மட்டும்தான் முடியும். ஓகே, இப்போ வந்து எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் இதிலே பாஸ் பண்ணிட மாட்டாங்க. சோ ப்ரீலிமினரிக்கு வந்து எத்தனை வாய்ப்புகள் கொடுக்கறாங்க, எத்தனை அட்டெம்ப்ட், அதோட கட் ஆஃப் மார்க்னு ஒன்று இருக்கு இல்லையா, தப்பான ஆன்சர்ஸ்லாம் எழுதணும். சோ அத பத்தி நான் கொஞ்சம் ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் வகுப்புக்கு ஜென்ரல் பிரிவினருக்கு வந்துட்டு 6 அட்டெம்ப்டும், ஓபிசி பிரிவினருக்கு 9 அட்டெம்ப்ட்ஸும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் அப் டு 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இது வரைக்கும் எழுதலாம். கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு அரௌண்ட் 110, ஜென்ரலுக்கு அரௌண்ட் 114, எஸ்சி எஸ்டிக்கு அரௌண்ட் 104 அந்த ரேஞ்சில் இருக்கும் கட் ஆஃப். ஓகே, நீங்கள் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து எங்கே அட்டன் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்தாங்க அதை பற்றி சொல்லுங்க. பர்சனாலிட்டி டெஸ்ட் தான் இருக்குதுலேயே ரொம்ப முக்கியமான பார்ட். மெயின்ஸில் நம்ம என்ன தான் மார்க் வாங்கி வச்சுருந்தாலும் பர்சனாலிட்டி டெஸ்ட் தான் நம்ம என்ன சர்வீஸ் வாங்குறோன்றதை டிட்டர்மெண்ட் பண்ணும். உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 23 சர்வீசஸ் இருந்துச்சு. இல்லை பெர்சனாலிட்டி மார்க்கில் ரொம்ப அதிகமாக வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக ஐஏஎஸ் வாங்கிடலாம். பெர்சனாலிட்டி மார்க்கில் பெர்சனாலிட்டி டெஸ்ட்டில் கம்மியானால் வேறு சர்வீசஸ் தான் வரும், திரும்ப அப்போ நம்ம அடுத்த முயற்சி எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த பெர்சனாலிட்டி டெஸ்ட் என்ன எப்படி டெவலப் பண்ணிக்கிட்டேன்னா, மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கேப் இருந்துச்சு. நிறைய மாக் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன், மாக் இன்டர்வியூஸ் நிறைய அட்டன் பண்ணி தான் என்னோடய பெர்சனாலிட்டி டெவலப் பண்ணேன். எனக்கு ஃப்ளூயன்ஸ் லாங்குவேஜ் ஃப்ளூயன்ஸ் அந்தளவுக்கு வராது, கான்ஃபிடென்ட்டாக பேச முடியாது. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த 3 மாதத்தில் பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள், அப்புறம் கிங் மேக்கர்ஸ் பூமிநாதன் சார் அவர்கள் எனக்கு இந்த விஷயங்களை எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. அதுதான் என்னை காலப்போக்கில் ஒரு நல்ல ஷேப்பு கொண்டு வந்து என்னை இன்டர்வியூ நல்லா பண்ண வச்சுச்சு நினைக்கிறேன். நீங்கள் டெல்லிக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்ககிட்ட என்ன மாதிரி எனக்கு குவஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, என்ன லாங்குவேஜில் கேட்டாங்கன்னு சொல்லுங்கள். போர்ட் மெம்பர்ஸ் வந்துட்டு சேர்மன் அண்ட் 4 மெம்பர்ஸ், டோட்டலாக 5 பேர் இருந்தாங்க. இன்டர்வியூ வந்துட்டு ஐஎஃப்எஸ் அண்ட் ஐஏஎஸ் எக்ஸாம் ரெண்டுக்குமே டெல்லியில் தான் நடந்துச்சு. டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழோட டிஎன்பிசியில் தான் நடந்துச்சு. என்னோடய கேள்விகள் எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருந்துச்சு. ஃபார் எங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமில் நடக்க கேட்ட யூபிஎஸ்சி இன்டர்வியூவில் கேட்ட கேள்விகள் எல்லாமே இங்கிலீஷில், டிஎன்பிசியில் பைலிங்குவல், ரெண்டுலேயுமே நம்ம கேட்பாங்க. அவங்க என்ன
லாங்குவேஜில் கேட்குறவங்களும் நம்ம அந்த லாங்குவேஜில் ஆன்சர் பண்ணணும், போது இங்கிலீஷாக இருந்தாலும் தமிழில் இருந்தாலும். யூபிஎஸ்சியில் வந்து எனக்கு கேள்விகள் கேட்டது எல்லாமே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இஷ்யூஸ் பேஸ் கொஸ்டின் தான் கேட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. பர்டிகுலராக ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, நான் போயிருந்தப்போ ஹோலி பண்டிகை, கரெக்டாக எனக்கு இன்டர்வியூ வந்து ஹோலி பண்டிகைக்கு அடுத்த நாள், ஹோலி பண்டிகை ஏன் நார்த்தில் இவ்வளோ வெகு விமர்சையாகவும் சவுத்தில் ஏன் வந்துட்டு அந்தளவுக்கு விமர்சையாக இன்னமும் கொண்டாடல, அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அப்போது நான் அதுக்கு வந்து ஒரு டிப்ளமேட்டாக ஒரு பதில் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, சவுத்தில் வந்துட்டு அதோட சன்னோட தாக்கம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும், ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த ஈக்குவேட்டார்ன்ற சொல்கிற ஜோனில் இருப்போம். பட் நார்த் அப்படி கிடையாது, ஹிமாலயன் ரீஜன் இருக்கிறனால அவங்க எப்பவுமே அந்த கூல் கிளைமேட், ரொம்ப கூல் கிளைமேட்டை ஃபேஸ் பண்ணிட்டோம், சம்மர் வந்தால் ரொம்ப அதிக வெயிலாகவும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த சேஞ்ச் ஆஃப் சீசன் வரப்போ அவங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் கம்பேர்ட் டு சவுத் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னால் அவங்களுக்கு நல்ல இம்ப்ரெஸ் ஆயிருச்சு. நம்ம தொடர்ந்து பேசலாம், நிகழ்ச்சியில் அடுத்த காலர் வந்துட்டாங்க. வணக்கம், ஹலோ, உங்களுடன் யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ ஹலோ சொல்லுங்க மேடம், லைன்ல இருக்கீங்க? சார் இருக்காங்க. இருக்கு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு உங்கள் பொண்ணுகிட்ட வந்துட்டு அந்த 9th and 10th இந்த பாடத்தை ரொம்ப டீப்பாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்து நியூஸ் பேப்பர் அண்ட் தமிழ் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர், அதேமாதிரி இங்கிலீஷ் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் தான், நான் ஹிந்து நியூஸ் பேப்பர்னு சொல்ல விரும்பல, ஏன் அதவே சொல்லிட்டு இருக்கேன்னா டேரெக்டாக நிறைய கொஸ்டின்ஸ் அதவே கேட்குறாங்க, அதனால் சொல்கிறேன். ஏதாவது ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை வாங்கி கொடுத்து தினமும் ஒரு 2 hours படிக்க சொல்லுங்கள். இதுவே இந்த வயசுக்கு போதுமான அளவுன்னு நினைக்கிறேன். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒன்ஸ் நீங்கள் காலேஜ் சேர்க்குறப்போ 12th முடிச்சோடனே அவங்க என்ன டிகிரி படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் அவங்க ஆம்பிஷனாக இருந்தால் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிகிரி படிக்க வைக்கலாம். அந்த டிகிரி அவங்க 1-3 வருஷத்தில் படித்து முடிச்சிட்டாங்கன்னா டிகிரி வந்துடும், ஏஜ் வந்துடும், பெர்சன்டேஜ் மார்க் வந்துடும், ப்ரிப்பேரும் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அந்த கோர்ஸ் ஆஃப் டைம். நல்லா ஓகே, உங்கள் அழைப்புக்கு மிக்க நன்றி. இப்போ வந்து ஏழை மாணவர்கள் படிக்கணும், பட் வந்து கிங் மேக்கர் ஐஎஸ் அகாடமியில் அவ்வளோ பணம் கொடுத்து படிக்க முடியல அப்படின்னா ஸ்காலர்ஷிப் மாதிரி ஏதாவது டெஸ்ட் வச்சு நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா, இல்லைனா வந்து எந்த மாதிரியான அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க ஏழை மாணவர்கள். ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எல்லா இடத்துலையும் வைக்கிறோம், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்க 30 districts ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வைக்கிறோம். அது வச்சுட்டு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 50% வரைக்கும் ஃபீஸில் அவங்களுக்கு ரெசம்ஷன் கொடுக்குறோம், கம்மி பண்ணுறோம் உங்களுக்கு ஃபீஸில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழை மாணவர்களுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ரோக்ராம் நடத்துகிறோம். ஆன்லைனில் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம், ஆன்லைன் ஒரு மெட்டீரியல் ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணி அதுலேருந்து அவங்க மெட்டீரியல்ஸ் மட்டும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஈவன் சம் கிளாஸ் வீடியோஸே நாங்கள் ஆன்லைனில் போட்டு அவங்க ஈஸியாக ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி பண்ணுறோம். இப்போ வந்து ஐஏஎஸ் அகாடமி ஐஏஎஸ் ட்ரைனிங் கொடுக்குற சென்டர்ஸ் வந்து இப்போ நிறையாவே வந்துருச்சு. முன்னாடியெலாம் கம்பேர் பண்ணும்போது மற்ற அகாடமிக்கும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லுங்கள். எஸ் இங்கே பர்டிகுலர்லி நானும் ஒரு மாணவனாக தான் இங்கே வந்தேன். எனக்கு கிடைச்ச இங்கே அனுபவம் வந்து நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க இங்கே, இப்போ பிரகாசர் ஐஏஎஸ் அவர்கள், ஈவன் மணிகண்டன் ஐஏஎஸ் அவர்கள், இந்த மாதிரி நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து கிளாஸ் எடுத்தாங்க. இதில் என்ன எங்களுக்கு அட்வான்டேஜ்னா சப்ஜெக்டோட அந்த லைவ்லினஸ் எங்களுக்கு புரியும். ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் எடுத்தாங்கன்னா அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை டேரெக்டாக எங்களுக்கு ஷேர் பண்ணுறப்போ அந்த லைவ்லினஸ் இன்னும் எங்களுக்கு அதிகமாக கிடச்சி, அது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்க்குறப்ப எங்களுக்கு அதிக மோட்டிவேஷனாக இருக்கும். அது எங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய வெப்சைட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸாம்ஸ்க்காக, கிட்டத்தட்ட 2 bilingual வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கோம், இங்கிலீஷ் அண்ட் தமிழில், தமிழ்லையும் படிக்கணுன்றக்காக பைலிங்குவல் லான்ச் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி சில ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே, நீங்க இப்ப கோச்சிங் கொடுக்கிற மாணவர்கள் வந்து சிபிஎஸ்இ பேக்ரவுண்ட்ல வந்திருக்கிறவங்க இருக்கலாம், மெட்ரிகுலேஷன், ஸ்டேட் போர்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான மாணவர்கள்லாம் ஒன்னா ஒரே இடத்துல படிக்கும்போது சிபிஎஸ்இ மாணவரை கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட் போர்டு மாணவர் கொஞ்சம் லோவாக தான் ஃபீல் பண்ணுவாங்க, அது தமிழ் மீடியத்துலேருந்து வந்தவங்க எஸ்பெஷலி. ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் டிப்ரெஷன் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான மாணவர்களை எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காலர் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். வணக்கம், ஹலோ, உங்களுடன் யாரு இங்கன்னு அழைக்கிறீங்க?
ஹலோ, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா, சார் கிட்ட உங்க டவுட் கேளுங்க. மேடம் ஹலோ, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ மேம், வணக்கம். குட் மார்னிங், சொல்லுங்க, லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. டிவி வால்யூம் நீங்க இன்னும் ரெடியூஸ் பண்ணல. எக்கோ வியூ எக்ஸாம்ல 20% வந்து தமிழ் மாநிலத்துல தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வியூ எக்ஸாம்ல 20% வந்து தமிழ் மாநிலத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க மேம். ஓகே, அது எப்படி வந்து, அது எப்படி எவ்வளவு மார்க்? எஸ் அதாவது மார்க் பார்த்துக்கிட்டீங்கன்னா ப்ரிலிமினரி தேர்வுக்கு 100 கேள்விகள் இருக்கும், நெகட்டிவ் மார்க்ஸ் 1/3 இருக்கும். அப்போது அரௌண்ட் 110 ஓபிசி, ஓபிசியாக இருந்தால் அரௌண்ட் 110, ஜென்ரலாக இருந்தால் அரௌண்ட் 115, எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் அரௌண்ட் 100, அந்த ரேஞ்சஸில் கட் ஆஃப் இருக்கும். இது வந்து நம்ம ஒரு என்ன சொல்ல, நம்ம 12th எக்ஸாம் மாதிரி இதை ஃபீல் பண்ண முடியாது, பாஸ் ஆனால் போதுன்றது கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் கட் ஆஃப் மாறும். அப்போது இந்த பெர்சன்டைல்னு சொல்லுவாங்க, எவ்வளோ பேர் நம்மளுக்கு முன்னாடி இருக்காங்க எவ்வளோ, அதுதான் இங்கே கேள்வி. நம்ம 3000 பேத்துக்குள்ளே வரமா, அதுதான் இங்கே கேள்வி. அப்படின்றப்போ கட் ஆஃப் ஒவ்வொரு வருஷமும் மாறுபடும். ஓகே, உங்கள் அழைப்புக்கு மிக்க நன்றி. நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக, நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு அந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிற மாணவர்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்றதே ஒரு நெகட்டிவ் டேர்ம், ஃபஸ்ட்டு அதை உடச்சிட்டு வரணும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, சிபிஎஸ்சி சப்ஜெக்டில் அவங்க சிபிஎஸ்சி படித்ததுவே இன்னும் அவங்களுக்கு லூசிடாக, அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லித்தரோம். அப்படின்றப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி தரோம். நீ என்ன ஸ்டூடெண்ட்டாக வேணாலும் இருங்க, பட் ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்துகிறப்போ அனைவரும் சமம்ன்ற மாதிரி சூழ்நிலையில் தான் அங்கே இன்ஸ்டியூட்டில் கிளாஸஸ் எடுப்போம். அப்போது ஒரு ஸ்டேட் போர்ட் மாணவன் வந்து நம்ம கம்மியாக படிச்சிருக்கோம், இன்னும் அதிகமாக படிக்கணும்னு ஃபீல் பண்ணுறப்போ அதை வந்து அவன் பாசிட்டிவாக எடுத்துக்கணுன்றதான் எங்களோட தாட்டு. நம்ம ரேஸில் இன்னும் முந்தணும் அப்படின்ற அந்த விஷயமா எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஈஸியாக உடச்சிட்டு வந்துடலாம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த காலர் வந்துட்டாங்க பெங்களூர்லேருந்து. வணக்கம், ஹலோ, உங்களுடன் சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங், லைனில் இருக்கீங்க, பேசுங்க. குட் மார்னிங் மேம், அது ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, சார் கிட்ட பேசலாம். பெங்களூர்ல இருந்து சச்சின் கால் பண்ணிட்டு இருக்கேன். பேசுங்க சார். அது நான் ஒரு 3 இயர்ஸ் இந்து பேப்பர் படிக்கிறேன் சார். இப்ப நான் இப்பதான் ஜஸ்ட் பி முடிச்சேன். ஓகே, ஒரு 8 இயர்ஸா லோக்கல் கன்னடா பேப்பரும் படிச்சுட்டே வரேன். ஓகே, ஆனா இந்து பேப்பர்ல எது எது ஹைலைட் பண்ணி எது ஒரு இது பண்ணி படிக்கணும், மார்க் பண்ணி படிக்கணும், எப்படி ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா. எஸ் அதான் சச்சின், இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட சப்ஜெக்ட் ரிலேட்டட் நியூஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாலிட்டி ரிலேட்டட் ஒரு நியூஸ் வருதுன்னா அதில் ஏதாவது ஒரு ஆர்டிக்கல், ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த டெல்லி கவர்னருக்கு அண்ட் டெல்லி சிஎம்க்கு ரொம்ப பிரச்சனை நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து ஆர்டிக்கல் 239A, ஆர்டிக்கல் 239W, இந்த ஆர்டிக்கலை பற்றி கிட்டத்தட்ட ஒரு வாரம் நியூஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது நம்ம அதில் என்ன எடுத்துக்கணும்னா, ஆர்டிக்கல் 239 பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த லெப்டினன்ட் கவர்னருக்கும் சிஎம்முக்கு இருக்க டிஸ்பியூட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், லெப்டினன்ட் கவர்னருக்கும் சிஎம்முக்கு என்னென்ன பவர் ரிலேட்டட் இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது அன்வான்ட் நியூஸஸ் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொலை நடந்துச்சு, இந்த மாதிரி நியூஸ் நம்மளுக்கு தேவையில்லை. பட் அதை நம்ம சொசைட்டியோடு சேர்த்து அவேர்னஸ் இருக்கணும், சொசைட்டி அவேர்னஸ் தேவை. அட் த சேம் டைம் அன்ரிலேட்டட் நியூஸஸ் அன்வான்ட் நியூஸஸை நீங்கள் நோட்ஸ் எடுக்க தேவையில்லை. பட் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான நியூஸஸை கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்தாகணும். எழுதுறப்போ நமக்கு இன்னும் வரும், அது திரும்பி பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். ஒரு 10 நாள் பேப்பர் எடுத்து பாக்குறத விட ஒரு நோட்ல எழுதி வச்சு ஒரு 10 பக்கத்தை மட்டும் பாக்குறது ரொம்ப ஈஸியா இருக்கும், நமக்கு ஞாபகமும் வரும், நம்மளுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்கள் எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுன்னு கேட்டீங்க, ஒரு அதான் நான் சொன்ன மாதிரி சிலபஸ் ஓரியன்ட் நியூஸ். நம்ம ஹிஸ்ட்ரியில் ஒரு விஷயம் படிக்கிறோம், ஜியாகிரஃபியில் ஒரு விஷயம் படிக்கிறோம், அப்படின்னா அந்த ரிலேட்டட் நியூஸ் வந்து அப்படியே எடுத்துடணும். ஃபார் ஜியாகிரஃபியில் ஃபார் எக்ஸாம்பிள் சைக்ளோன் பற்றி, இப்போ ஒரு வருதா சைக்ளோன் ஒன்று வருதுன்னா அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அது எப்படி இங்கே வந்து ஹிட் பண்ணுது அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஹிஸ்டரியில பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ கீழடின்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, கீழடின்னு கீழடி அகழ்வாராய்ச்சின்னு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓ, இது எந்த குரோனாலஜியில வருது, இதோட கார்பன் டேட்டிங் எந்த இதுக்கு எந்த ஈக்குவல் இயர்ல இருக்கு, சிந்து சமவெளி நாகரத்துக்கு சேம்னு சொல்றாங்க. அப்ப அந்த ரிலேட்டட் நியூஸ் நம்ம எடுத்து படிக்கணும். அப்போ நியூஸ்ன்றது சப்ஜெக்ட் ஓரியன்டா, நம்ம நெட்ல இருந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல சார்? எஸ் ஆப்லயே இருக்கும் இல்லையா? எஸ் நிச்சயமா நீங்க, பட் என்னோட அட்வைஸ் என்னன்னா, நீங்க நியூஸ் படிச்சு நோட்ஸ் எடுத்து ஆப்ல இல்ல சோர்சஸ்ல நீங்க ரிவிஷன் பண்ணா நல்லா இருக்கும்ன்றது தான் என்னோட அட்வைஸ். ஓகே ஓகே சார். சார், அதுக்கப்புறம் இந்த என்சிஆர்டி புக்ஸ்ல எந்த புக் பத்தி கொஞ்சம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும்ட்டு சொன்னா எல்லாம் இருக்கு சார், ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எந்த புக் மேல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும்ட்டு சொன்னா? எஸ், 11th ஹிஸ்டரி அண்ட் 12th ஹிஸ்டரி கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, 9th அண்ட் 10th சயின்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, 11th என்விரான்மெண்ட் புக், என்விரான்மெண்ட் புக் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு என்சிஆர்டி 6வதுல இருந்து 12வது வரைக்கும் படிக்கிறதுக்கு பதிலா ஒரு 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சாலே போதும். ஏன்னா 6வதுல இருந்து சொன்னது தான் இங்க திரும்ப சொல்ல போறாங்க அப்படின்றப்ப நம்மளுக்கு ஒரு நாலேஜ் வந்து அதுலயே அட்டைன் பண்ணலாம்ன்றதான் என்னோட கருத்து. அதுல சச்சின் சார் சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா நம்புறோம். உங்க அழைப்புக்கு மிக்க நன்றி. இப்போ வந்து நம்ம நோட்ஸ் மேக்கிங் பத்தி பேசிட்டு இருந்தோம். இவரும் நிறைய க்வெஸ்சன்ஸ் டவுட் எல்லாமே கேட்டாங்க. நோட் மேக்கிங்னாக்க இப்போ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனியா ஒரு நோட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணணுமா, எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு 5 நோட் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 5 நோட்ஸ் வச்சுக்கணும். 5 நோட்ஸ் ஹிஸ்டரி, அகைன் ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமி, என்விரான்மெண்ட், சப்ஜெக்ட் தனி நோட், 5 தனி நோட் போட்டுரும். போட்டுட்டு நியூஸ்ல வர விஷயத்தை எடுத்து அந்தந்த நோட்ல எழுதி வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹிஸ்டரியில ஒரு நியூஸ் படிக்கிறோம், ஹிஸ்டரி ரிலேட்டடா ஒரு நியூஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர், ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்துட்டு ரீசெண்டா ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணாங்க, என்னன்னா சங்கல்ப் கே சேதி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்றாங்கன்னா, குவிட் இந்தியா மூமெண்ட் 1942 நடந்த விஷயத்தோட 75வது வருஷம் மார்க், 75 வருஷம் முடிஞ்சு, அதுக்கு நம்ம குவிட் கரப்ஷன், குவிட் டெரரிசம், குவிட் கம்யூனிசம், குவிட் இது காஸ்டிசம்னா சொல்றாங்க. அப்போ இந்த விஷயத்த நம்ம முக்கியமா எடுத்து வச்சுக்கணும். ஹிஸ்டரியோட ரிலேட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம், இதை எடுத்து எழுதி வச்சுக்கிறோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு படத்துக்கும், அதே மாதிரி தான் ஜியோகிரபி ஆகட்டும், என்விரான்மெண்ட் ஆகட்டும், எக்கனமி ஆகட்டும், எல்லாத்துக்குமே நம்ம சப்ஜெக்ட்ல படிச்சதை நியூஸ் நியூஸ்ல வந்துச்சுன்னா அப்படி எழுதி வச்சுக்கிறோம். இதுதான் நோட்ஸ் மேக்கிங்கோட. தனித்தனியா ஒரு நோட்டை வச்சுட்டு அந்தந்த இதை அப்டேட் பண்ணிட்டே வந்தோம்னாக்கா ஒரு நம்ம கோ த்ரூ பண்ணும்போது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, இப்போ வந்து லைப்ரரி போறது வந்து ஒரு ஹேபிட்டா வச்சுக்கணுமா இந்த கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும்? ஒரு லைப்ரரியில போனா என்ன மாதிரியான புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு சொல்லுங்க. லைப்ரரியில் நம்மளுக்கு நிறைய ரெஃபரன்சஸ் கிடைக்கும். இப்போ நம்ம நான் சொன்ன மாதிரி ஒரு புத்தகத்தை மட்டும் படிக்காம வேற அதே சப்ஜெக்ட்டுக்கு வேற ஒரு புத்தகம், வேற ஒரு ஆத்தர் இருப்பார், அவரோட வியூ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வியூ நம்ம கெயின் பண்ணுறப்போ நம்மளோட மெயின் தேர்வில் எழுதுறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் வியூஸ் நம்மளுக்கு கிடைக்குது, ஒரே ஒருத்தரோட வியூ இல்லாமல் டிஃப்ரெண்ட் வியூ கிடைக்குது. நம்மளோட வியூ ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 4 வியூ படிச்சுட்டு நம்மளோட வியூ 5வது வியூ சேர்த்து எழுதுறப்போ இன்னும் ஆன்சர் ரைட்டிங் நல்லாயிருக்கும். அது கண்டிப்பாக லைப்ரரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, திருச்சியிலேருந்து ஒரு நேர் லைனில் இருக்காங்க, அவங்க டவுட் என்னன்னு கேட்டுடலாம். வணக்கம், ஹலோ, உங்களுடன் சொல்லுங்க, லைனில் இருக்கீங்க? ஹலோ 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 மேம், குட் மார்னிங், லைன்ல இருக்கீங்க சார், கிட்ட உங்க டவுட் கேளுங்க. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சொல்லுங்க சார். யுபிஎஸ்சில பர்சனாலிட்டி டெஸ்ட் மட்டும் தமிழ்ல பண்ணலாமா? எம்ஏ எகனாமிக்ஸ்ங்களா? யுபிஎஸ்சில பர்சனாலிட்டி டெஸ்ட் மட்டும் தமிழ்ல அட்டெண்ட் பண்ணலாமான்னு கேக்குறேன். எஸ், நிச்சயமா அட்டெண்ட் பண்ணலாம். மெயின் தேர்வு நீங்க தமிழ்ல அட்டெண்ட் பண்ணலாம் சார். பெட்டரா பண்றதுக்காக தமிழ்ல பண்ண முடியுமா கேக்குறேன். எஸ், மெயின் தேர்வுலும் மெயின் தேர்வு ஃபுல்லாகவும் நீங்கள் தமிழில் அட்டன் பண்ணலாம். யூபிஎஸ்சி இன்டர்வியூ ஃபுல்லாகவே தமிழில் அட்டன் பண்ணலாம். அங்கே வந்து 5 போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பார். அந்த டிரான்ஸ்லேட்டர் வந்து நீங்கள் அவங்க கேட்குற அவங்களுக்கும் உங்களுக்கும் விஷயம் நீங்கள் சொல்கிற பதிலாக டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, கேள்வியை டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. நீங்கள் முழுக்க முழுக்க தமிழ்லேயே பண்ணி நல்ல மார்க் வாங்கினவங்களும் இருக்காங்க. நிச்சயமாக பண்ணலாம், நிச்சயமாக பண்ணலாம். மெயின்ஸ் ஃபுல்லாக இங்கிலீஷ் எழுதிட்டு பர்சனாலிட்டி தமிழில் பண்ணலாம். உங்கள் அழைப்புக்கு மிக்க நன்றி. இப்போ வந்து எஸ்ஏன்னு ஒரு பேப்பர் இருக்குன்னு சொன்னீங்க, அதில் வந்து என்ன சப்ஜெக்டை டீல் பண்ணி டாபிக்ஸ் வரும், அது எத்தனை மார்க்குன்னு சொல்லுங்க. எஸ்ஏ வந்துட்டு டோட்டலாக 250 மார்க்ஸ்க்கு 2 எஸ்ஏ கேட்பாங்க, அதாவது 2 செக்ஷனில் கேட்பாங்க. 4 கொஸ்டின்ஸ் கொடுத்து 4 கொஸ்டின்ஸ் செக்ஷன் 1, 4 கொஸ்டின் செக்ஷன் 2, இந்த நாளில் ஏதாவது ஒரு கேள்வி தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி அடுத்த நாளில் ஏதாவது ஒரு கேள்வி தேர்ந்தெடுக்கணும். மொத்தம் 2 எஸ்ஏ எழுதணும், 125 மார்க்ஸ் ஃபார் ஈச் எஸ்ஏ. எப்படி இருக்குன்னா, ஃபிலாசபி தாட் ஏதாவது ஒரு எஸ்ஏ இருக்கும். நம்ம விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஐ வில் டூ இட் அப்படின்ற மாதிரி, அப்புறம் காந்திஜியோட கோட்ஸ், இந்த மாதிரி கோட்ஸ் கொடுத்து எஸ்ஏ எழுத சொல்லுவாங்க, ஃபிலாசபிக்கல் எஸ்ஏ. அப்புறம் சோசியல் இஷ்யூஸ் எஸ்ஏ இருக்கும், உமன் எம்பவர்மெண்ட்டோட கருத்து என்ன இப்படின்ற சோசியல் இஷ்யூஸ் இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஒரு எஸ்ஏ இருக்கும். எப்படின்னா, இஸ்ரோவோட பங்களிப்பு எப்படி இருக்குது,
டிஆர்டிஓட பங்களிப்பு எப்படி இருக்கு, சிஎஸ்ஐஆரோட பங்களிப்பு எப்படி இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் இருக்கலாம். அதாவது ஒரு நாலு ஸ்ட்ரீம்ல நாலு க்வெஸ்சன்ஸ் இருக்கும், நம்ம எதுல கம்ஃபர்டபுளோ அதை தேர்ந்தெடுத்து எழுதிடலாம். நிகழ்ச்சியில அடுத்த காலர் வந்துட்டாங்க பார்த்தலாம். வணக்கம், ஹலோ, உங்களுடன் யார் எங்க அழைக்கிறீங்க? ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் மேடம், லைன்ல இருக்கீங்க, டவுட் கேளுங்க. ஹலோ கோமதி மேடம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா. எஸ் மேம், நான் மியூட் பண்ணிட்டேன். என்னோட குவெஸ்சன் வந்து டிஎன்பிசில இருந்து மேம். சொல்லுங்க சொல்லுங்க. சார், நான் வந்து இப்போ குரூப் 2 ஏ எழுதியிருக்கேன். எனக்கு வந்து அது கட் ஆஃப் வந்து எவ்வளோ எடுக்கணும்? நான் ஓபிசி கேட்டகரி. ஓகே, கட் ஆஃப் வந்து எனக்கு எவ்வளோ தேவைப்படும்? அண்ட் போஸ்டிங்ஸ்லாம் எப்படி சார் இது, இந்த டிஎன்பிசில என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் இருக்கு? எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியல, நான் செகண்ட் டைம் இதை அட்டன் பண்ணுறேன். பட் இதுல இருந்து நான் கொஞ்சம் நல்லா படிச்சு அட்டன் பண்ணிருக்கேன். நான் என்சே கிராஜுவேட். நான் முன்னாடி டைம் எல்லாம் படிக்க கான்சென்ட்ரேட் பண்ணா இந்த இந்த தடவை நான் பண்ணிருக்கேன். ரிசல்ட் எப்போ வரும் அண்ட் கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும்? எஸ் கட் ஆஃப் வந்துட்டு ஃபார் எம்பிசி அண்ட் பிசி, இங்கே நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஓபிசின்னு சொல்ல மாட்டோம், எம்பிசி பிசின்னு ரெண்டு பிரிவு இருக்கிறதுக்கு அரவுண்ட் 162 to 165 வரைக்கும் இருக்கலாம் கட் ஆஃப், என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இந்த தடவை கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பு, அது மட்டும் இல்லாமல் போஸ்டிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது ரெண்டும் அனலைஸ் பண்ணி சொல்கிறப்போ 160 to 165 சொல்லலாம், இந்த இதில் தான் கட் ஆஃப் வரும். அடுத்து உங்களோட கேள்வி வந்து ரிசல்ட் எப்போ வரும்ன்றது. ரிசல்ட் வந்துட்டு இது வரைக்கும் நடந்த டிஎன்பிசி குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் வந்துட்டு 6 மாதத்தில் வந்துடுது. 6 மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்தில் போஸ்டிங் ஆர்டர் கையில் கொடுத்துட்றாங்க. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி குரூப் 2 கூட ஒரு வேலை வாங்கியிருந்தேன், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டண்ட்டாக வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, என்னென்ன சர்வீசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு டைரக்ட் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, எல்லாமே மினிஸ்டீரியல் சர்வீசஸ் தான், நம்மளோட செக்ரட்டரி சர்வீசஸ் கிடையாது, மினிஸ்டீரியல் சர்வீஸ். ஒவ்வொரு மினிஸ்ட்ரிலையும் டைரக்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, நம்மளோட கமர்ஷியல் டேக்ஸில் அசிஸ்டண்ட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், வெட்டினரி டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் டைரக்ட் அசிஸ்டன்ட். பே ஸ்கேல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அரவுண்ட் 17 to 18 thousand ரேஞ்சில் கிடைக்கும். உங்கள் அழைப்புக்கு மிக்க நன்றி. இப்போ மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட் உங்கள் இன்ஸ்டியூட்க்கு வராங்களா, அவங்களுக்கு வந்து ஃபீஸ் ஏதாவது இருக்கா, எவ்வளோ பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள். எங்களோட 2014 ரிசல்ட்டில் வந்து பெனோசஃபைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஐஎஃப்எஸ் வாங்கினாங்க. நெக்ஸ்ட் இப்போ ரெண்டு இந்த தடவை 2017 ரெண்டு பேர் ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேருமே 100% பிளைண்ட். அவங்களுக்கு வந்துட்டு ஃபீஸ் வாங்குறதே இல்லை, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ தான், ஃபுல் ஃப்ரீ. அவங்க ப்ரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூ எந்த கோர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ தான். ஓகே, இது நிஜமாவே ரொம்ப நல்ல விஷயம். இப்போ வந்து கிராமப்புற மாணவர்கள் நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் அங்கே போய் வந்து கேம்பெயின் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் வந்து மோட்டிவேட் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து எந்த கிராமத்துக்கு விசிட் பண்ணீங்க, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட என்ன மாதிரியாக உங்களை அப்ரோச் பண்ணாங்க, உங்களோட குறைகளாக என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லி. எஸ், நாங்கள் ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் உனக்குள்ள ரேயர்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நான் அடுத்த வாரம் அடுத்த சண்டேலேருந்து புதுசாக லான்ச் பண்ணுறோம். முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் எப்படின்னா கிராமப்புறங்களில் நோட்டீஸ் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவங்கள ஒரு மதுரைக்கோ இந்த மாதிரி பெரிய சிட்டிக்கு வர வச்சோம். இந்த டைம் எங்களோட ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னா செகண்ட் இயர் சிட்டி, கார்பரேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ஈவன் முனிசிபல் ரேஞ்சு கூட போகிறோம். இந்த தடவை வந்துட்டு காஞ்சிபுரம்ல லான்ச் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு திண்டுக்கல், தேனி, இந்த மாதிரி ரூரல் பேக்ரவுண்ட் உள்ள அதிகமாக வில்லேஜ் இருக்க டிஸ்ட்ரிக்ஸில் கூட எங்கள் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அவங்கள பேப்பரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அவங்கள அந்த பக்கத்தில் அவங்கள வர வச்சு அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறோம். ஈவன் எங்களோட ஸ்டாஃப்ஸே வந்துட்டு வில்லேஜஸ்க்கு போயிட்டு அவேர்னஸ் கொடுக்குறோம், லைக் பிட் நோட்டீஸ் ஆகட்டும், இல்லை ஒரு வில்லேஜில் வந்து ஒரு சின்ன கூட்டம் மாதிரி போட்டு இந்த எக்ஸாம்ஸ் பற்றி அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சந்தித்த மாணவர்கள் அவங்களுடைய வந்து இந்த ஐஏஎஸ் பற்றின ஒரு இது விழிப்புணர்வு எந்த அளவு இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள், எங்களுக்கு இதை பற்றி தெரியல, எங்களுக்கு யாரும் ப்ராப்பராக கைட் பண்ணலை, எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி எவ்வளோ பேர் உங்ககிட்ட என்ன மாதிரியா உங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ரொம்ப பிளாங்காகவே என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு தெரியாமல் எங்ககிட்ட வருவாங்க. இந்த எக்ஸாம் வந்துட்டு ஈவன் கிளாஸ் சேர்ந்தாவே படித்து பாஸ் ஆயிடலாமா அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு பேசிக் கொஸ்டின்ஸோடு வருவாங்க. ரொம்ப சில்லியாக இருக்கும் கொஸ்டின்ஸ், பட் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்குறது தான் அவங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுது. அப்படின்றப்போ அந்த மாதிரி சில்லி கொஸ்டின்ஸ் கூட நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் வந்து கேட்டார், எங்ககிட்ட வந்துட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு தேர்வெடுப்பாங்களா அப்படின்னு. ரொம்ப சில்லி கொஸ்டின்ஸ், எப்படி கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்ந்தெடுப்பாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு அவென்யூஸும் கிடையாது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னா எனி டிகிரி இருக்கலாம் இல்லையா? ஸோ படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்க. எஸ், நீங்கள் ஒன்ஸ்
படிக்க ஆரம்பி படிக்க வந்தோடனே உங்களுக்கு ரெண்டே விஷயம் தான் ரொம்ப தேவை, ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி. விடாம அந்த கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தான் நம்மளை அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு தடவை ஒரு அட்டம்ப்டில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா விட்டுட்டு போகக்கூடாது. நான் அது யூபிஎஸ்சியே இந்த இந்த எக்ஸாமோட டஃப்னஸ் தெரிஞ்சால் 9 அட்டம் கொடுத்துருக்கான் அப்படின்றப்போ விடாமுயற்சி பண்ணணும், கடின உழைப்பு ரெண்டும் இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த மாணவர் வந்து திருப்பி திருப்பி ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி கடைசியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தவங்க யாராவது இருப்பாங்களா? எனக்கு தெரிஞ்ச என்னோட சகோதரி வந்துட்டு அருண்மொழி ஐஏஎஸ் அவர்கள் 2010 2017 வரைக்கும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தாங்க, ஒரு எக்ஸாம் கூட கிளியர் பண்ணவே இல்லை. 2017 ஐஏஎஸ் வாங்கினாங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு. பிரியங்கா என்னோட ஃப்ரெண்டு, அவங்க என் கூட ஐஎஃப்எஸ் இன்டர்வியூ வந்தாங்க, ஐஏஎஸ் இன்டர்வியூ வந்தாங்க. ஐஏஎஸ் இன்டர்வியூவில் 149 ரேங்க் எடுத்து டைரெக்ட் ஐஏஎஸ் வாங்கினாங்க. என்னோட அண்ணன் ஜெயசீலன் அவர்கள், ஜெயசீலன் ஐஏஎஸ் அவர்கள், அவர் வந்துட்டு அவரோட 3வது அட்டெம்ப்டில் தான் வாங்கினாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த விடாமுயற்சி அங்கே அந்த கடின உழை அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்கல்ல, அது இருந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தனால தான் வாங்க முடிஞ்சு நினைக்கிறேன். ஸோ யாருக்குமே ஃபர்ஸ்ட் டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா கூட அதை விடாமல் நம்ம திருப்பி திருப்பி படித்து நம்மளுடைய முயற்சியை கம்ப்ளீட்டாக செலுத்தணும் அப்படின்னாக்கா இது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் அப்படின்றது நல்லாவே புரியுது. இப்போ வந்து உங்களுடைய ஆப்பில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது வந்து டெய்லி ஒன்று வைக்கிறீங்க இல்லையா, அந்த கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட் பற்றி சொல்லுங்க. அந்த கேள்விகள் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் கன்வென்ஷனல் ஏரியா, நம்ம இந்த பேசிக்ஸ் பாடங்கள்லாம் சொன்னோம்ல, அதுலேருந்து அதுலேருந்தும் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்குது அப்படின்ற அப்படி அதை சேர்த்து தான் நம்ம க்வெஸ்சன்ஸ் கேட்குறோம். க்வெஸ்சன் கேட்குறப்போ அவங்களோட திறனை அறிஞ்சிக்கிற உதவுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மொபைல் ஆப்பில் நம்ம ரீசெண்டாக என்ன நோட்டிஃபிகேஷன் வருது அதை அப்டேட் பண்ணுறோம், ரீசெண்ட் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தால் அதை அப்டேட் பண்ணுறோம். ஈவன் நம்மளோட ஆல் இந்தியா ரேடியோ, ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, அதில் வர நியூஸஸ் கூட முக்கியமான நியூஸஸ் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக புரிகிற மாதிரி அதை நம்ம அவங்களுக்கு வந்துட்டு மொபைல் ஆப்பில் அப்லோட் பண்ணுறோம். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இதில் வந்து அப்புறம் குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, யெஸ் அது சொல்லுங்கள். குரூப் டிஸ்கஷனில் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க, என்ன மாதிரியான டாபிக் பற்றி பேசுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு எப்படி கோச்சிங் கொடுக்குறீங்க? யெஸ் ஒரு ஃபோரம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், ஆன்லைன் ஃபோரம். எப்படின்னா ஒரு ஈவினிங் டைம் ஒரு 8 to 9 அந்த டைமில் ஒரு இஷ்யூ டாபிக் சொல்லிடுவோம் ஆன்லைனில், ஜஸ்ட் வந்து மொபைல் ஆப்பில் போட்டுரும். அந்த இஷ்யூ வந்துட்டு எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணலாம், அவங்களோட கருத்தை வந்துட்டு ஜஸ்ட் அவங்க இங்கே ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணக்கூட தேவையில்ல, ஒரு இடத்துல அவங்க வீட்டில் இருந்த இடத்துலையே அவங்க போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வந்து அவங்கவுங்க டிஃப்ரெண்ட் வியூஸ், நிறைய பேரோட கருத்து எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறப்போ அவங்களோட கருத்தை நம்ம உள்வாங்கிக்கலாம். நல்ல கருத்தாக இருந்தால் ஏற்றுக்கலாம், ஈவன் அவங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் திருத்திக்கலாம். ஈவன் நம்ம ஏதாவது தப்பாக சொன்னால் கூட நம்ம திருத்திக்கிற வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நினச்சிட்டு தான் கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். அதை திருத்திக்கிறோம், குரூப் டிஸ்கஷன் நல்ல யூஸ். நீங்கள் ரீசெண்டாக அந்த மாதிரி போஸ்ட் பண்ண இஷ்யூ என்ன, அதுக்கு வந்து மாணவர்கள் ஒவ்வொருத்தங்களோட கருத்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதுக்கு கிடைச்ச ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லுங்க. ரீசெண்டாக இப்போ கரண்ட் பொலிட்டிக்கல் கிரைசிஸ் பற்றி ஒரு இஷ்யூ பற்றி போட்டு டிஸ்கஸ் பண்ணோம் லாஸ்ட் வீக்கு. அதில் வந்துட்டு எல்லாரோட வியூ அப்படின்னா இன் வியூ பாசிட்டிவ் ஆஃப் கவர்மெண்ட் தான். ஆக்சுவலாக நம்மளோட கவர்மெண்ட்டை நம்ம எப்பவுமே ப்ளேம் பண்ணக்கூடாது. இது ஒரு டெம்பரவரி பொலிட்டிக்கல் கிரைசிஸ் தான். ஒரு கிரேட் லீடர் வந்துட்டு இறந்தப்போ ஒரு டெம்பரவரி பொலிட்டிக்கல் கிரைசிஸ் வரதான் செய்யும். அப்படின்றப்போ ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான், அதை வந்து நம்ம எதுவும் நெகட்டிவாக பார்க்காம இதை இதில் இருக்க பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்ற அனலைஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, நம்ம இந்த தேர்வுகளுக்கு வந்து தயார்படுத்திக்கணும் அப்படின்னா அந்த ஏஜ் லிமிட் நம்ம இன்னும் பேசலை, அந்த ஏஜ் லிமிட்லாம் பற்றி கூட சொல்லிவிடுங்க. எஸ் ஏஜ் லிமிட் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி இட்ஸ் அரௌண்ட் 32 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், ஃபார் ஓபிசி 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், ஃபார் எஸ்சிஎஸ்டி 37 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட்ஸ். இதுதான் அவங்களுக்கு ஏஜ் லிமிட். ஓகே, இப்போ வந்து வெளியூரில் படிக்கிற மாணவர்கள், வேலைக்கு போகிற மாணவர்கள், வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து இப்போ நீங்கள் நேரில் படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்குற அதே அட்டென்ஷன் வந்து ஒருத்தவங்க வெளிநாட்டிலேருந்து படிக்கிறாங்க இல்லை வெளியூர்லேருந்து படிக்கிறாங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ட்ரை டு பேலன்ஸ், ஏன்னா நிச்சயமாக பேலன்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஃபிசிக்கல் பர்சன்ஸ் மாதிரி கண்டிப்பாக கிளாஸ் ரூமில் வராது. பட் இருந்தாலும் ஆன்லைன் கிளாஸஸ் லான்ச் பண்ணால் கண்டிப்பாக அதை மேட்ச் பண்ணலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்து வச்சுங்களேன், அவங்க கேக் ஒரு பாடம் நடத்திட்டு இருக்கப்பவே கிளாஸ்ல இருந்தால் கேட்டுக்கலாம், பட் ஆன்லைன் கிளாஸில் அந்த வாய்ப்புகள் இல்லை. இதுதான் அவங்களுக்கு உங்களுக்கு இருக்க டிஸ்அட்வான்டேஜ். பட் ஸ்டில் அவங்களோட டவுட்ஸை வந்து ஈவன் மெசேஜ் மூலமாகவோ கொரி மூலமாகவோ கேட்டு நாங்கள் இப்போ திரும்ப அவங்களோட டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் அந்த லெவலுக்கு ஃபிசிக்கல் பர்சன்ஸ் மாதிரி வர்றது சிரமம் தான் ஆன்லைன் கிளாஸஸ். ஓகே, படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற டிப்ஸ் என்னன்னு சொல்லுங்கள், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் படிக்க ஆரம்பிக்கிறப்போ எல்லா பாடங்களையும் பேசிக்ஸான பாடங்களை ரொம்ப டீப்பாக படித்து வச்சுருங்க. நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில் வேறு எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமாவது
வேற எந்த வேலையும் பார்க்காம இதை மட்டும் இதுக்காக மட்டும் செலுத்தி படிச்சீங்கன்னா தாராளமா போதும். கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் விட்டுற வேண்டாம், நிச்சயமா சக்சஸ் பண்ணலாம். இவ்வளவு நேரம் ஐஏஎஸ் ஆனா என்னென்ன பண்ணணும் ரொம்ப தெளிவாவே சொன்னீங்க. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி. நேயர்களை மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில். வணக்கம்.